வாழ்க்கை எப்போதும் ஆச்சரியங்களால் சூழப்பட்டதுதான். அப்படி ஒரு ஆச்சரியம் குழந்தை வடிவில் கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த 38 வயதான சார்ஜ் காஃப் என்ற பெண்ணிற்கு கழிவறையில் தன் உடலில் உருவாகியிருந்த சிறுநீரகக்கள் வெளியேறுகிறது என்று நினைத்தவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. சார்ஜ் காஃப்க்கு நீண்ட நாளாகவே முறையற்ற மாதவிடாய் சுழற்சி இருந்திருக்கிறது. சில நாளுக்கு முன்பு காலையில் எழுந்தவருக்கு வயிற்றில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதை போன்ற வலி ஏற்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல வலியின் தீவிரம் அதிகரித்தது. இதையடுத்து தன் அம்மாவை அழைத்து தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறியிருக்கிறார் சார்ஜ் காஃப். மருத்துவமனைக்கு செல்லும் முன்பு கழிவறைக்கு சென்றிருக்கிறார். அப்போது ரத்த கசிவு ஏற்படுவதை கவனித்திருக்கிறார். பல மாதங்களாக வராமல் இருந்த மாதவிடாய் சுழற்சி தான் ஏற்பட்டிருக்கிறது போல, அதனால் வயிற்றில் வலி ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்திருக்கிறார். கழிவறையில் இருந்தவாறே தன் அம்மாவை அழைத்து மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார். வலி அதிகரிக்கவே டாய்லெட் சீட்டிலேயே சற்று நேரம் உட்கார்ந்திருக்கிறார். சீட்ல உட்கார்ந்துட்டே என்னையும் அறியாம அலறிட்டேன். இது பீரியட்ஸ் வலியை விட மோசமா இருந்தது. ஒருவேளை சிறுநீரக கல் வெளியேறுதோ அப்படின்னு நினைச்சேன். மத்தியானம் 2 மணிக்கு மேல என்னோட கணவர் வீட்டிற்கு வந்தாரு. அவர்கிட்ட என் உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு வெளியேறின மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப கூட அது குழந்தைன்னு நினைக்கல. நான் கழிவறையில பார்த்தப்போ என் உடல் உறுப்பு ஏதோ வெளியேறி கிடக்குதுன்னு நினைச்சேன். அதை என்னன்னு பாக்காம கையில எடுத்தப்போதான் குழந்தைன்னு புரிஞ்சுது என்று விளக்குகிறார் சார்ஜ் காஃப். கழிவறையிலிருந்து எடுத்ததும் குழந்தையிடமிருந்து எந்த அசைவும் இல்லையாம். ரெஸ்கியூ 911 என்ற ரியாலிட்டி டிவி சீரியல்ல பார்த்ததை வச்சு குழந்தையோட கண்கள் மூக்கு துவாரம் ஆகியவற்றை சுத்தம் செஞ்சேன். 10-15 நொடிகள்ல குழந்தை சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு என்று த்ரில்லர் கதையை போல விவரித்து கூறுகிறார் சார்ஜ் காஃப். இதை அடுத்து தாய் சேய் இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனக்கு கால் வீக்கம், எடை அதிகரிப்பு, நெஞ்சரிச்சல் போன்ற எல்லா அறிகுறிகளுமே இருந்தது. இது எல்லாமே நான் கர்ப்பமா இருந்திருக்கேன் அப்படின்றத உணர்த்தி இருக்கு. நான் தான் அதை அலட்சியப்படுத்திருக்கேன். எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இது எங்களோட முதல் குழந்தை. அநேகமா இதுவே எங்களோட கடைசி குழந்தையாவும் இருக்கலாம் என்கிறார் சார்ஜ் காஃப். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சுடு சுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.